எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று செல்வங்களையும் வழங்குற நவராத்திரியை பத்தியும் அந்த நவராத்திரியோட வழிபாட்டு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் இதை தொடர்ந்து நவராத்திரிய பத்தின பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி அது பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து இனிமே வர எல்லா வீடியோஸையும் நீங்க தவறாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் புரட்டாசி மாச அமாவாசைக்கு அப்புறமா வர்ற பிரதமை திதியில இருந்து நவமி திதி வரையான ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழாவாகும் இந்த நவராத்திரியானது வர்ற பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது இந்த ஒன்பது நாட்களும் முப்பெரும் தேவியர்களான சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை ஆகியோரை வழிபடணும் முதல் மூன்று நாட்கள் துர்கை அதாவது பார்வதி வழிபாடு இடையில மூன்று நாட்கள் லக்ஷ்மி வழிபாடு இருக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி வழிபாடு முப்பெரும் தேவிகள் முக்கியத்துவம் பெற விழாவாம் இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருது நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் தினம் ஒரு சக்தியா நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தா வளமான வாழ்வு நம்ம வந்து அடையும் முதல்ல நவராத்திரி அப்படிங்கறத பத்தி பார்த்தோம்னா சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒரு ராத்திரி நவராத்திரி அப்படிங்கிறது ஆன்றோர்களோட வாக்கு அம்மனை வழிபடுறதுக்கு அப்படின்னு பல விழாக்கள் இருந்தாலும் நவராத்திரி அதுல இருந்து வேறுபட்டும் முக்கியத்துவம் வாய்ந்தும் விளங்கி வருது இதுக்கு ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியா அன்னைய வழிபடக்கூடிய ஒரு விழாவாம் நவராத்திரி விழா இருக்கிறதே காரணமாகும் புரட்டாசி மாச அமாவாசைக்கு அப்புறமா வர்ற பிரதம திதியில தொடங்கி ஒன்பது நாட்கள் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருது அது தொடர்ந்து பத்தாவது நாளான தசமி எண்ணெய்க்கு விஜயதசமி ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படுது அதாவது மகிஷாசுரனோட ஒன்பது நாட்கள் போரிட்டாம்பாள் பத்தாவது நாளான தசமி அன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காம் பெரும்பாலும் கோயில்கள்ல பத்து நாட்கள் திருவிழாவே நடத்தப்படும் அவற்றை பிரம்மோற்சவ விழா அப்படின்னு அழைக்கிறதுண்டு அதே மாதிரி வீட்டுல பத்து நாட்கள் தொடர்ச்சியா நடத்தப்படுற ஒரே விழாவான நவராத்திரி விழா வீடுகள்ல கொண்டாடப்படுற பிரம்மோற்சவம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் சித்திரை புரட்டாசி ஆகிய ரெண்டு மாதங்களையும் யமனோட கோரப்பற்கள் அப்படின்னு சொல்றதுண்டு இந்த ரெண்டு மாசங்கள்லையும் பிணிகள் உடலை துன்புறுத்தி படி செய்யும் அத போக்குற விதமாகவே சக்தி வழிபாடு இருந்துகிட்டு இருக்குது சித்திரை மாசத்துல வசந்த நவராத்திரியும் புரட்டாசி மாசத்துல சாரதா நவராத்திரியும் கொண்டாடப்பட்டு வருது இதுல சாரதா நவராத்திரி எல்லாருமே கொண்டாடுற தனி சிறப்பு பெற்று விளங்கி வருது நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் முப்பெரும் தேவியரோட வழிபாடாவே இருக்குது முதல்ல மூன்று நாட்கள் துர்கைய வேண்டியும் இடை மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிய வேண்டியும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை போற்றியும் வழிபாடு செய்யணும் முதல் மூன்று நாட்கள்ல துர்கையம் மகேஸ்வரி கௌமாரி வராகியாகவும் இடை மூன்று தினங்கள்ல லக்ஷ்மி தேவியம் மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணியாகவும் கடைசி மூன்று நாட்கள்ல சரஸ்வதி தேவியம் சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டியாகவும் முறையா விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் ஒரு தேவிய முதன்மையாவும் மற்றவங்கள பரிவார தெய்வங்களாகவும் வச்சுக்கணும் லக்ஷ்மி தேவி அலமையுமங்கை அப்படிங்கிற நாமத்தோட திருப்பதி வெங்கடேச பெருமாளை அடையும் பொருட்டு ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து பெருமாளை அடைஞ்சதா ஒரு கதை கூட உண்டு அதன் காரணமாதான் இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுறதாவும் ஒரு கூற்று இருந்துகிட்டு வருது இந்தியா மட்டும் இல்லாம இலங்கை உட்பட ஆசிய நாடுகள் மற்றும் உலகத்துல இருக்கிற மக்களால எங்கேயுமே நவராத்திரி விரதம் சிறப்பாகவே அனுஷ்டிக்கப்பட்டு வருது நவராத்திரி விழாவோடு ஒன்பது நாட்கள்ல வீடுகளில் கொலு வைக்கிற நிகழ்ச்சியும் அரங்கேறும் கலையுணர்வு பக்தி ஆகியவற்றை வெளிப்படுத்துகிற விதமா இந்த விழா அமைஞ்சிருக்குது இதோட தத்துவம் தாமச குணம் ரஜோகுணம் சத்துவ குணம் ஆகிய மூன்று குணங்களையும் குறிக்கும் முதல்ல சொன்ன அந்த ரெண்டு குணங்களையும் கடந்து சத்துவ குணத்தை அடைகிற வழியதான் இந்த நவராத்திரி கோலுப்படிகள் நமக்கு உணர்த்துது இந்த விரதத்தை அனுஷ்டிச்சதன் பயனா இந்திரன் விரத அழிச்சா அப்படின்னு புராணம் சொல்லுது நவராத்திரி விரதத்தை மேற்கொண்டா தாங்கள் விரும்பின பலன்களை எல்லாம் அடையலாம் அப்படிங்கிற இன்னொரு கூற்றும் உண்டு இந்த விரதம் இருக்கிறவங்க வீரம் செல்வம் கல்வி ஆகிய மூன்று பலன்களையும் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதம் பெண்களுக்கே உரியதாகும் பெண்கள்ல எல்லா பருவத்தையும் சார்ந்த பெண்களும் நவராத்திரி வழிபாட்டில் ஈடுபடலாம் நவராத்திரி வழிபாட்டில் பெண் குழந்தைகள் பெறுறது மகிழ்ச்சியோட பயனாகும் அதே மாதிரி இந்த விரதத்தை மேற்கொள்ற கன்னி பெண்கள் திருமண பயனையும் திருமணமான பெண்கள் மாங்கல்ய பயனையும் பெறுவாங்க மூத்த சுமங்கலி பெண்கள் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெறுவாங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ற மத்தவங்களுக்கு பரிபூர்ண திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கிற விரதங்கள்ல ஒண்ணுதான் இந்த நவராத்திரி விரதமாகும் மனுஷனுக்கு அவசியமான ஆற்றலோட அதி தேவதையா விளங்குற சக்தியை போற்றுற விரதமாவே இந்த நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வருது இந்த விரதத்தை எந்தெந்த காலங்கள்ல அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு நாம் நவராத்திரி நோன்பு புரட்டாசி மாசத்துல சூரியன் ராசியில சஞ்சரிக்கிற காலத்துல சக்தியம் அதாவது தேவிக்காக நோற்கப்படுற நோன்பாகும் இது தட்சணாயன காலமாகும் இந்த காலம் தேவர்களுக்கு காலமும் கூட உத்தராயணத்துல வசந்த நவராத்திரியும் தட்சிணாயன காலத்துல சாரதா நவராத்திரியும் தேவிய பூஜைக்கு சிறந்த காலமாக கருதப்படுது இந்த ரெண்டுத்திலையும் புரட்டாசி மாசத்துல நோக்கப்படுற சாரதா நவராத்திரியே நவராத்திரி விரதமா அனுசரிக்கப்படுது நவராத்திரி பூஜை புரட்டாசி மாசத்துல அமாவாசை கழிஞ்ச பூர்வபட்ச பிரதமை திதிகளை ஆரம்பிச்சு நவமி முடிகிற வரைக்கும் செய்யப்படணும் அப்படின்னு ஆகவே புரட்டாசி மாசத்துல வளர்ப்புறை பிரதமையில இருந்து நவமி வரைக்கும் ஒன்பது நாளும் அனுஷ்டிக்கப்படுற நோன்பு சாரதா நவராத்திரி அப்படின்னு அழைக்கப்படுது மகா சங்கார அதாவது பேரழிவு காலத்தோட முடிவுல இறைவன் உலகத்தை உண்டாக்க விரும்புறப்போ இச்சை அப்படிங்கிற சக்தியும் அது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு தெரிஞ்சப்போதான் ஞான சக்தியும் தோன்றி இருக்குது அதுக்கப்புறமா கிரியா சக்தியான இறைவன் உலகத்தை படைச்சான் அப்படிங்கிற கருத்தே நவராத்திரி விழாவால விளக்கப்படுது இச்சை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிற சொல் விருப்பத்தையும் ஞானம் அப்படிங்கிறது அறிவையும் கிரியா அப்படிங்கிறது செய்தல் மற்றும் ஆக்கல் அப்படிங்கிற பொருளையும் கொடுக்குது தொடர்ந்து நவராத்திரியோட பூஜை முறைகள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலயங்கள்லையும் இல்லங்கள்லயும் பிம்பம் அதாவது உருவம் கும்பம் இவைகளால ஒன்பது நாட்கள்லயும் வழிபடுவாங்க நவராத்திரிக்கு வேண்டிய பூஜைக்கு தேவையான பொருட்களை அமாவாசை அன்னைக்கே சேகரிச்சு வச்சுக்கிட்டும் அன்னைக்கு ஒருவேளை உணவு உண்டு பிரதமையில பூசை தொடங்கணும் நல்ல வாசனையாக இருக்கிற சந்தனம் பூ இவைகளோட மாதுளை வாழை பலா மா முதலியவற்றோட கனிகளை மிகுதியா வச்சு நெய் சேர்த்த அன்னம் வடை பாயசம் முதலமைகளை நிவேதத்தில் வேண்டும் புனுகு கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கஸ்தூரி சந்தனம் அகிர்பட்டை பன்னீர் இவைகளோட கூட்ன அஷ்டகந்தகம் சாத்தி துதிச்சு பலவித ஆடல் பாடல்களால தேவிய மகிழவிக்கணும் குமாரி பூசை நவராத்திரி காலத்தில் இன்றியமையாத ஒன்றாகும் ரெண்டு வயசுக்கு மேல பத்து வயசுக்கு உட்பட்ட குமாரிகளே பூஜைக்கு முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு குமாரியா குமாரி திருமூர்த்தி கல்யாணி ரோஹிணி காளி சண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ரா அப்படிங்கிற பெயர்களால பூஜிக்கப்படணும் பூஜிக்கப்படுற குமாரிகள் நோயற்றவர்களாவும் இருக்கிறவங்களாவும் இருக்கணும் குமாரிகளுக்கு ஆடை அணி பழம் தாம்பூலம் மலர் சீப்பு கண்ணாடி முதலிய மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்கும தட்சிணை கொடுத்து உபசரிச்சு அறுவகை சுவைகளோட அமுது செய்விக்கிறதும் முக்கியமானதாகும் நவராத்திரியில துர்காதேவி மகிஷாசுரனோட எட்டு நாட்கள் போர் புரிஞ்சு ஒன்போதாவது நாள் போறப்போ மகிஷாசுரனை வதம் செஞ்சா அப்படின்னும் இது நவமியில நிகழ்ந்ததாகவும் மறுநாள் தசமியில தேவர்கள் வெற்றிய ஆயுத பூஜை செஞ்சு கொண்டாடினதுனால விஜயதசமி அப்படின்னு வழங்கலாச்சு அப்படின்னு சொல்றதுண்டு இந்த விழா ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படும் ஆலயங்கள்ல விஜயதசமி அன்னைக்கு வன்னி மரத்துடன் கூடிய வாழை வெற்றது வழமை பண்டாசுரனோட தேவி போர் செஞ்சு அவனை அழிக்க முடியாம சிவபிராண வழிபட்டு விஜயதசமியில போர் செய்யறப்போ அவன் வன்னி மரத்துல ஒளிஞ்சான் தேவி வன்னி மரத்தை சங்கரிச்சு அசுரனை சம்ஹாரம் செஞ்சான் இதுவே நாளடைவுல கன்னி வாழை வெட்டு அப்படின்னு மருவி விளங்கலாச்சு